ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्धकारो वै कारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्नेति भेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्मिन् अवधितमस्तु मावेद्विशावकै ॐ शान्तिशान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवा मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः महा <coughs> पेज् नम्बर् नूति अरवती एलोकं एनूत्रि एवेण्टि लोकानुवर्तनं त्यक्त्वा त्यक्त्वा देहानुवर्तनम् शास्त्रानुवर्तनं त्यक्त्वा स्वाध्यायसापनयं कुरु लोकवासनया जन्तोः शास्त्रवासनयापि च देहवासनया ज्ञानम् एतावन्नैव जायते ஏவத்து கைவல்யம் ஞானாத் ஏவ மோக்ஷம் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தினாலதான் மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் நீண்ட காலம் சிரவணம் குரு இடத்தில் உபதேசம் பெற்று அதை நன்கு விசாரித்து அது என்ன தாற்பய்கிறது நிச்சயம் பண்ணி அதில் ஏற்பட்டக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்கள் சம்சயங்கள் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி மன்னனத்து மூலயமா சிரவண மன்னனம் முடித்த பிறகு இந்த ஞானத்துடைய பலன் முழுமையாக மனசளவில் அனுபவிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய கடைசி சாதனை நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம தியானம் அப்போ நம்மளுடைய அறிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தெளிவாக இருந்தால் கூட ஜன்மாந்திரமா வாசனாரூபமாக இருக்கக்கூடிய அல்லது சம்ஸ்காரங்களாக இருக்கக்கூடிய ஹபிச்சுவல்ஸாக இருக்கக்கூடிய விஷயமும் நம்ம டெலிபரேட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு அதனால இந்த நிதித்தியாசனம்ங்கிற பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக ஆகிறது ஏன்னா ஒரு பிரயோ ஒரு விஷயம் பிரயோஜனம் இல்லாமல் இருந்ததுன்னா அது இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும் அது மட்டுமல்ல மனசுங்கிறது வந்து ஒரு கரணம் அதை வந்து பக்குவப்படுத்துறது அதை வந்து வந்து ரெடி பண்ணுறது தான் வந்து ஞானத்துக்கு முன்னாடியும் அதோடைய பயிற்சி இருக்கிறது ஞானத்துக்கு பிறகும் அது கொஞ்சம் தேவைப்படுறது ஒரு விதத்தில் போனால் எங்கள் சாதன சதுஷ்டய சம்பத்தியில் வந்து அரியர்ஸ் மாதிரி இருக்கிறதோ அதை வந்து நிதித்தியாசனத்தில் பூர்த்தி பண்ணுற மாதிரி ஆகிறது அப்போது ஞானத்துக்கு என்ன தடை அப்படின்னா முதல்ல ஃபண்டமெண்டல் அஜ்ஞானம் அடுத்தது வந்து சம்சயம் அடுத்தது வந்து விபரீதம் விபரீத பாவனை இப்போது அக்ஞான சம்சய நிவர்த்தியில் பரிபூர்ணமாக என்ன ஞானம் என்ன விஷயம் நான் யார் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் தென்ன தெளிவாக ஏற்பட்டுவிட்டு அதோடைய பலன் மனசு வந்து அனுபவிக்கிறதுக்கு ரெகுலர் டே டு டே விவகாரத்தில் அந்த பூர்ணத்துவம் திருப்தி ஆனந்தம் இதெல்லாம் சொல்கிறோம் சொல்கிற விஷயமானது மனசில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சி கடைசி விதமான தடை தான் வந்து வாசனான்னு சொல்லப்படும் அந்த வாசனா க்ஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டுருக்கோம் வாசனா தடையாக இருக்கிறதுனால வாசனா க்ஷயம் பண்ண வேண்டி இருக்கிறது இப்போ இந்த வாசனாங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம அப்படின்னா இதெல்லாம் ஹபிச்சுவல்ஸோ இதெல்லாம் சம்ஸ்காரமோ எது வந்து ஸ்பான்டேனியஸாக நமக்கு இவ்வளோ காலமாக பழக்கப்பட்ட விஷயமோ அது வாசனான்னு சொல்லப்படுறது இல்லை எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் உள்ளே போய் இப்படி ஒரு பழக்கம் ஹேபிட்ஸ் அதே மாதிரி அத்தியாசம் எந்த எரரில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்ததோ அதுவும் எப்படி இருக்கிறதுன்னா வாசனாமயமாக ஆகிருக்கு அதோடைய ரெஸ்பான்சஸ் அதோடைய வெளிப்பாடு வந்து ரெகுலர் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்படுறது அதுக்கு பேர் விபரீத பாவனான்னு பேர் அதுக்கு பேர் ஜீவ பாவனான்னு பேர் ஐ அம் த ஸ்மால் ஐ எம் த சிக்னிஃபிகண்ட்டுன்னு பழக்கப்பட்டிருக்கு அப்போது நாலேஜினால ஹபிச்சுவல்ஸை டைரக்டாக நிவர்த்தி பண்ண முடியாதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது அந்த அபிச்சுவல்ஸை அல்லது அந்த சம்ஸ்காரத்தை அந்த பழைய பழக்கத்தை வந்து எப்படி பண்ணணுங்கிற முறை தான் நம்ம நிதித்தியாசனம்னு பார்க்குறோம் வாசனாட்சயம்ங்கிறது பார்க்குறோம் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்டக்கிளானது அக்ஞானத்தினாலேயா இல்லை வாசனானாலையாங்கிறது வந்து நமக்கு புரியணும் பர்சனலாக அது ஒவ்வொருத்தரும் அதை பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் புரியிறது இல்லையா இங்கே யாரை பற்றி சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னா சாதனை சதுரஷ்டத்தை அடைந்து விவேக வைராகிய ம முக்ஷத்துவங்கள் அதை அடைங்குது ஸ்ரவண மனனாதிகள் பண்ணி ஞானத்தை பரிபூர்ணமாக கைப்பற்று அதற்கு பலத்தை மனதில் அனுபவிக்கிறதுக்குடிய என்ன தடை இருக்கிறதோ அது வாசனான்னு சொல்லப்பட்டது இல்லையா அதை வந்து நம்ம அப்படிப்பட்ட நிதித்தியாசகன் அப்படிப்பட்ட சாதகன் எப்படி நிதித்தியாசனம் புரிய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வரோம் அதற்கு தான் முன்னாடி வந்து ரொம்ப அழகா பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மனி அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொன்னார் அப்போ ஆத்ம தியானம் அல்லது பிரம்ம தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறது மீண்டும் மீண்டும் சிரவணத்திலையும் மனனத்திலேயும் அடைந்த ஞானத்தை வந்து மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து எண்ணங்கள் ரூபமாக கொண்டு வந்து நான் யாருங்கிற விஷயத்தை ஒண பண்ணணும் மீண்டும் மீண்டும் அதை ஞாபகம் படுத்த மாதிரி அதை இருக்க வேண்டும் அந்த தியானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபர்தராக இங்க என்ன பண்ணுறாருன்னா எது வாசனா ரூபமா இருக்கிறதோ எது அந்த ஹேபிச்சுவல்ஸா இருக்கிறதோ அதுவும் அந்த தியானத்தினால நீக்கப்படுறது அதனாலதான் இந்த தியானமே பண்ண வேண்டி இருக்கிறது இந்த தியானத்தினால ஆத்ம தியானத்தினால இந்த வாசனாட்சயமும் ஏற்படுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து அழகா எடுத்துன்னு சொல்லிட்டு வரார் புரியுறது இல்லையா அப்போ நான்கிற விஷயத்துக்கு என்ன எண்ணங்களுடைய ஒரு எண்ணங்கள் கூட அடையாளம் கண்டு கொள்றேன் நான் எண்ணங்களுடைய விஷயங்களுக்கு உட்பட்டவன் நான் அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கி எல்லா எண்ணங்களுக்கும் எண்ணங்கள் இல்லாதவருக்கும் எல்லாவற்றுக்கும் சாட்சி சைத்தன்யம் நான் அந்த சாட்சி சைத்தன்யம் எப்படிப்பட்டது அளவற்ற அனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து அப்படிங்கிறது வந்து நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது இப்போ அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய நான் அது என்ன ஆகணும் நம்மளுடைய வாசனா மயம் அப்படிங்கிற விஷயத்துலேயும் இது கண்டிப்பாக இந்த சுபவாசனானது ஏற்படும் அப்ப இந்த வாசனா க்ஷயங்கிறது நம்ம பேசின்னு இருக்கோம் இல்லையா அதை எப்படி பிரித்து பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து மலின வாசனா சுப வாசனா அல்லது அசுப வாசனா அல்லது சுப வாசனா அசுப வாசனா அல்லது சுப வாசனா மலின வாசனான்னு பிரிக்கலாம் எது சுப வாசனா அப்படின்னா எதெல்லாம் இந்த ஆத்ம தியானத்துக்கும் என்னுடைய சுரூப விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை விச்சாரம் பண்ணுறதுக்கும் விசாரம்னா மீண்டும் மீண்டும் அதை எண்ணத்து ரூபமாக கொண்டு வரத்துக்கும் எது உதவியாக இருக்கிறதோ எது மனசுக்கு அந்த விஷயத்துக்கு வலிமை கொடுக்கறதோ அது வந்து சுப வாசனா இன்னொரு இதில் சொல்லணும் அப்படின்னா நற்பண்புகள் தெய்வீ சம்பத்து இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மனசு அந்த எது ஸ்வரூபமோ அதை வந்து மீண்டும் மீண்டும் அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான வலிமை மனசுக்கு இருக்கிறது அந்த விதத்துல அப்போ அசுப வாசன அப்படின்னா மலின வாசனை அப்படின்னா எதெல்லாம் இதற்கு தடையாக இருக்கிறதோ அப்டிளாக இருக்கிறதோ அந்த மித மாதிரி வி வாசனாவை நீக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம் நம்ம எப்படி அந்த மலின வாசனாவை நீக்கணும் அப்படின்னா அந்த வாசனாவானது வந்து மீன் திரும்பியும் நம்ம சாஸ்திர வாசனாவை கொண்டு வரது மூலியமாக படிக்கிற ஆத் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அந்த பிரம்ம தத்துவம் என்ன வாசனையோ அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வரது மூலியமாக தான் இந்த மலின வாசனா அல்லது அசுப வாசனாவானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வீக்கெண்ட் பண்ண முடியும் அதை நீக்க முடியும் இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் நாலஞ்சு நாள் ஆயிடுத்து இல்லையா ஓரளவுக்கு ஒரு சம்மரி பண்ணிட்டு உள்ளே போகணுன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அசுப வாசனா இருக்கிறதுனா அதை ஃபர்தரா வந்து இரநூத்தி எழுபதுல பிரிக்கிறார் எப்படி பிரிக்கிறாரு லோக வாசனா தேக வாசனா சாஸ்திர வாசனா அப்போ அக்ஞான காலத்தில் எப்படி நம்ம இருந்திருக்கோம் எப்படி இந்த அந்த கரணம் உழுண்டு இருந்தது எங்க உருண்டிருந்திருந்தது அப்படின்னா அனாத்மா விஷயத்தில் உழுந்து இருந்தது எது அனாத்மா விஷயம் அப்படின்னா லோகம் லோக்கம்னா எல்லா விதமான எனக்கு வேறாக இருக்கக்கூடியது எல்லாமே லோக்கம் அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லையா உலகத்தில் இருக்கக்கூடிய வேற வி வித விதமான பொருள்களாக இருக்கலாம் அனுபவங்களாக இருக்கலாம் என்ன எல்லா விஷயமும் லோக்கத்தில் வந்துடும் ஜனங்கள் எல்லாமே லோக்கத்தில் வந்துடுவா அனுபவம் எல்லாமே லோக்கத்தில் வந்துடும் அடுத்தது என்னது தேக வாசனா தேகம்னா பாடி மைண்டை குறிப்பிடுறது முக்கியமாக பாடியை குறிப்பிடுது உடம்ப அப்புறம் என்னது சாஸ்திர வாசனா இங்கே என்ன சாஸ்திர வாசனா சொ சொல்கிறது அப்படின்னா என்ன இந்த ஞானத்துக்கான பயிற்சியில் இந்த விஷயத்தை எல்லா விதமும் நம்மளுடைய சாதனா சாதனாமயமான வாழ்க்கையில் நிறைய விஷயம் படிச்சிருப்போம் நிறைய விஷயம் கேட்டிருப்போம் ஒரு விஷயம் அதிகமாக பண்ண பண்ண நேச்சுரலாக என்ன ஆகிறது அப்படின்னா மைண்டோட விஷயம் அதில் வந்து போய் ஒட்டிக்கும் அதில் போய் அட்டாச் ஆகிக்கிறது இல்லையா அப்போது அந்த அட்டாச்மெண்ட்டு சாஸ்திரத்து மேலேயும் வந்துடும் அதனால இது சாஸ்திர வாசனை அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக நிறைய விஷயம் கேட்டு கேட்டு அது புரிய புரிய என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய தாத்பரியம் வந்து ஒரு ஒரு விஷயம் அதுக்கு தான் அதை படிக்கிறது அது மிஸ் பண்ணிவிட்டு புத்திக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுட் ஃபார் தாட் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா புத்திக்கு இது பெரிய தீனி போடுற மாதிரி இன்டலெக்சுவலாக எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு அந்த தெரிந்தவனோட நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுடுவோம் தெரியா தெரியும் நமக்கு தெரியாமையே அப்போது ஐடென்டிட்டி எங்கே அபிமானம் எங்கே இருக்குது அப்படின்னா லோக விஷயத்தில் ஏற்படுகிறது உடம்பு மனசு விஷயத்தில் ஏற்படுகிறது உடம்பு விஷயத்தில் அதே போல் இந்த புத்தி விஷயத்திலையும் இந்த அபிமானமானது நேச்சுரலாக ஏற்பட்டிருக்கிறது அப்போ அதெல்லாவற்றையும் என்ன இது எல்லாம் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா நம்மளுடைய வாசனாமயமா இது எல்லாமே வாசனாமயமாக இருக்கிறது நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸா ஐ ஆம் த ஞானி ஐ ஆம் த நாலேஜபிள் பர்சன் ஐ ஆம் த சோ என் ஸோ ஐ ஆம் திஸ் பாடி அப்படி எல்லாமே நமக்கு என்ன நம்மளுடைய என்டையர் அந்த சித்தத்தில் போய் இது எல்லாமே அது பழக்கப்பட்டிருக்கிறது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச காலம் இந்த பயிற்சி மூலியமா அந்த அசுப வாசனா எதையெல்லாம் என்னுடைய சம்சார விஷயத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறதோ என்னுடைய ஜீவத்துவத்தை ஹபிச்சுவல் ரூபமா எதெல்லாம் உற்பத்தி பண்றதோ அது எல்லாவற்றையும் நான் ஒன்னு ஒன்னா ஹேண்டில் பண்ணி எடுக்க வேண்டும் அதை எப்படி பண்ணணுங்கிறது தான் இங்கே அதுதான் இங்கே வந்து சொல்லப்படுறது அப்போ நேச்சுரலாக வந்து எந்த விதத்தில் வந்து எந்த விஷயத்தில் எனக்கு அப்சஷன் ஏற்பட்டுருக்கு அது எப்படி இருக்குன்னா அது நேச்சுரலாக மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்கள் வரும் புரிகிறது இல்லையா அப்போது இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா லோகானு வர்த்தனம் தெக்துவா அப்போ இந்த உலகத்தின் மேல் வச்சிருக்கக்கூடிய அபிமானம் அந்த வாசனையும் தியாகம் பண்ணணும் எப்படி அந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் வெளிப்படுறது அப்படின்னா என்ன நிறைய விஷயம் நம்ம மனசில் வந்து ஆக்குப்பை ஆகிறது நேச்சுரலாகவே நம்ம வேணும்டேன்னு யோசிக்கலைனாலும் அப்படியே என்ன அது பாட்டுக்கு ஓடின்ருக்கோம் அதுதான் அபிச்சுவல் சம்ஸ்காரம்னு சொல்கிறோம் இங்கே அது எப்படி இருக்கிறது அவ என்ன சொல்கிறா இவ எப்படி இருக்காளோ அவ என்ன பண்ணுறாளோ இவள் என்ன பண்ணுறாளோ அவ என்ன பேசிட்டு போனா இவ என்ன பேசிட்டு போனா அப்படின்னு இங்கே என்ன நடக்கிறது அங்கே என்ன நடக்கிறதுன்னு டோட்டலாக நிதித்தியாசனத்தில் ஆத்ம தியானம் பண்ணணும்னா மனசு எதில் ஓடின்ருக்கு உழுண்டுருக்கு எல்லா விஷயமான லோக விஷயத்தில் ஓடின்ருக்கிறது ஏன் அப்படின்னா அது தேக அபிமான வாசனா அனுவர்த்தனம் அதில் அதில் அதை அதை கொண்டு அப்படியே போயிடாது அதோடைய சேர்ந்து அப்படிங்கிற சரியா அப்போ இது எல்லாவற்றையும் தியாகம் பண்ணணும் சரி அப்புறம் என்னது தேகானுவர்த்தனம் தேகானு வர்த்தனம் எப்படி இந்த உடம்பு எப்படி இருக்குமோ நான் எப்படி இந்த உடம்பு சரியா இருக்குமா நாளைக்கு என்னக்கு என்ன ஆகுமோ யார் என்ன பார்த்துப்பாளோ இன்னும் என்ன நான் போனதுக்கு அப்புறம் யார் எனக்கு கொல்லி வைப்பாலோ இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் தான் இது எல்லாம் எப்படி இருக்கு இந்த எல்லா விஷயமும் என்ன எல்லாமே ஞான பலத்துக்கு என்னுடைய ஓனர்ஷிப்புக்கு என்னுடைய ஆத்மா நாங்கிற என்னுடைய ஸ்வரூபத்துக்கு அதை டோட்டலாக கிளைம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஆப்ஸ்டக்கல்லாக இருக்கிறது புரியுறதா இதெல்லாம் தேகானு வர்த்தனம் தேக அபிமான வாசனம் தெக்துவா புரியுறது இல்லையா இது எல்லாம் என்ன இங்கே அடுத்தது என்னது சாஸ்திர அனுவர்த்தனம் தெத்துவா அடுத்தது என்னது சொன்ன மாதிரி அதை படிச்சிருக்கேன் அந்த டெக்ஸ்ட்டை முடிச்சுட்டேன் இந்த டெக்ஸ்ட்டை முடிச்சுட்டேன் இந்த உபனிஷத் படிச்சுட்டேன் அந்த உபனிஷத் படிச்சுட்டேன் எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் புரியுறதா ஐ எம் த நாலேஜபிள் பர்சன் இப்போ ஸ்காலர்ஷிப் பாண்டித்யத்தில் நேச்சுரலாக நமக்கு வந்து அதில் வந்து அபிமானம் ஏற்பட்டுடும் அது எப்படி ஆனா இந்த வேதம் எப்படிப்பட்டது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட முடியுமா அனந்தாவை வேதாகா அப்படிங்கிறது கற்றது கைமண் கட் கல்லாதது உலகளவு அப்படி இருக்கும்போது என்ன இது எல்லாவற்றையும் படிச்சு முடிச்சிட முடியுமா புத்தி அளவுல புரியறது இல்லையா அதனால என்ன எந்த இது என்ன சொல்ல வருது அப்படின்னா என்டையர் நாலேஜ் ரிசீவ் பண்ணுறது எதற்காக அப்படின்னா என்னை பற்றின தவறான எண்ணம் அக்ஞான நிவர்த்திக்காக தானே தவிர என்ன அது ஒன்றும் நேச்சுரலாக அகங்காரமானது பூஸ்ட் ஆகிறதுக்காக இல்லை கொடுக்க அடையக்கூடிய அறிவானது அகங்கார அத்தியாசத்தை நிவிற்த்தி ஆகிறது அதனால அதுலேருந்து ஃபர்தராக வந்து எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியுங்கிற ஐடியாலஜியில் போயிருந்தது அப்படின்னா அதுவும் ஞான 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 பலத்துக்கு தடையாக இருக்கும் இங்கே என்ன சொல்ல வர்றது அப்படின்னா சப்போஸ் அப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா என்ன அதுவும் வாசனாமயமாக ஆயிடுவிடும் அந்த அபிமானமும் அந்த சாஸ்திர அபிமான வாசனையும் எடுக்கணும் புரியுறது இல்லையா எல்லா விதமான சாஸ்திர வார்த்தை சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சப்தமானது எது பிரமாணமாக இருக்கிறதோ அதெல்லாம் எதற்கு நமக்கு சொல்லப்படுறது நான்கிற என்னுடைய சொரூபத்தை உணர்றதுக்காக அந்த வேர்டு அதோடைய கிராமட்டிக்கல் அதோடைய விஷயம் அதெல்லாம் வந்து திரும்பியும் போட்டு காட்டுறதுக்கு போட்டு காட்டுறதுக்காக இல்லை இதெல்லாமே பேசிக் விஷயம் நமக்கு தெரியும் இது எல்லாமே நேச்சுரலா அறிவு அடையக்கூடிய ப்ராசஸில் இது எல்லாமே டேஞ்சரான விஷயம் அதனால இது எல்லாம் கூட இருந்ததுன்னா அந்த வாசனாவையும் எடுக்கணும் அப்போ ப்ராடா பிரிக்கிறதுங்க அசுப வாசனாவை எப்படி பிரிக்கிறதுன்னா லோக தேக சாஸ்திர வாசனா ஸ்வ அத்யாச அபனயம் குரு அப்போ இப்படி இப்படி அந்த அத்தியாசங்கள் எதெல்லாம் ஞானத்துக்கு தடைய ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறதோ அந்த அத்தியாசம் அப்பநயம் குரு அதை ஒண்ணு ஒன்னா எடுத்து விடு புரியுது இல்லையா அப்போ அநாத்ம அபிமானம் தெக்துவா அனாத்ம அபி அபிமான வாசனா தெக்துவா அப்படின்னு வாசனாவை மூணா பிரிச்சு அந்த வாசனாதான் ஞான பலத்துக்கு முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அந்த மூணு விஷயம் பிராடா பிரித்தோமையானால் இது இப்படி இருக்கிறது இது எல்லாவற்றையும் வாசனா க்ஷயம் பண்ணு அதை தான் தெக்துவா தெக்துவான்னு சொல்ல வருது அபிமானம்னு சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் புரியுறது இல்லையா லிமிட்டட் நோஷன் இதெல்லாம் இருக்கிறது இரநூத்தி எழுபத்தி ஒன்றில் என்ன சொல்கிறார் அதையே ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறார் என்ன ஏன் இந்த வாசனா கஷயம் பண்ணணுங்கிற விஷயத்தை திரும்பியும் வழிபடுத்துறார் அப்போது இந்த வேதாந்தமானது சொன்ன மாதிரி இது பிரயோஜனப்படலைன்னா என்ன இது வந்து என்னுடைய பிரயோஜனத்துக்கு டே டு டே லைஃப்பில் பிரயோஜனம் ஏற்படவில்லை என்றால் என்ன ஆகிடும் இது என்னது ஏதோ படிச்சிருக்கோம் அது ஒன்றும் யூஸாக இருக்கிற மாதிரி தெரியல படித்தா படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தான் எப்படி இருக்குது என்னது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு நேச்சுரலாக வந்துடும் அதனால் அப்படிலாம் நமக்கு வந்தது அப்படின்னா என்ன இது எல்லாம் இதனால் இந்த வாசனாத்திரயத்தினால் என்ன வாசனாத்திரயம் லோக தேக சாஸ்திர வாசனா அப்போது இந்த ஞான பலத்தை இது அப்டிராக்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு பிரதிபந்தமாக இருக்கிறது அப்போது வாசனாட்சயத்தினால் என்ன ஏற்படுறது நமக்கு அப்ரதிபந்த ஞானம் தடையற்ற ஞானமானது எப்போ வேணுமோ அப்போது அவைலபிளாக இருக்குது பிரயோஜனப்படுகிறது அதனால் இங்கே சொல்கிற என்ன சொல்கிறனா லோக்கானோ லோக வாசனா சாஸ்திர வாசனா தேக வாசனா இதெல்லாம் எடுக்கவில்லை என்றால் என்ன சொல்கிறார் வாசனா ஜன்தோகோ ஜன்தோகோனா இப்படிப்பட்டவன் லோக வாசனையா தேக வாசனையா வாசனையா அப்படி ஞானம் எதா வை வ ஜாயதே அப்போ இந்த வாசனையாக இருக்கிற மட்டும் இந்த ஞானபலனானது ஜந்தோ ஜன்தோகோ எதாவது ந ஜாயதே இந்த பிரதிபந்தமற்ற இந்த ஞானம் ஞான பலன் ஏற்படாது எதாவது அப்படின்னா அப்ரதிபந்ததையா பிரதிபந்தம்னா அப்டக்கல் அப்ரதிபந்தம்னா அப்டக்கல் அற்ற ஏவ ஜாயதே அது ஏற்பட முடியாது புரியுறது இல்லையா அப்போ இந்த முக்கியமா என்ன சொல்ல வருதுன்னா ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறது இந்த வாசனை அந்த வாசனையானது நீக்க வேண்டும் வாசனை வாசனை என்ன வாசனைன்னு கேட்காதீங்க இது தமிழ் வாசனைல சடனா டவுட் வந்துடும் என்ன வாசனை சொல்றாரு அப்படி இல்லையா அப்போது லோக வாசனையா சாஸ்திர வாசனையா தேக வாசனையா அப்போது சாஸ்திர வாசனையாங்கிறது வந்து புத்தி ரிலேட்டட் அபிமானத்தை குறிக்கிறது தேகங்கிறது வந்து பாடி ரிலேட்டடாக குறிக்கிறது லோகம்ங்கிறது வந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கிறது இந்த மூணு விதமான இது எல்லாமே நமக்கு தடையாக இருக்கிறது இதை நீக்கினால் ஒழிய இந்த ஞான பலம் ந ஜாயதே இது ஏற்பட முடியாது அப்படின்னு சொல்கிறது சரியா அப்போது இரநூத்தி எழுபத்தி ரெ மூணு ரெண்டு ரெண்டு டூ செவன்டி டூ संसारकारा गृहमोक्षमिच्छन् अयोमयं पादनिबन्धशृङ्खलम् யோஸ்மாத் பட்டுவாசநாத் சமுபை திமுக அப்ப இங்க ஒரு அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறார் என்னது அப்படின்னா யாரு வந்து இந்த ஸ்வதந்திரம் அகம் ஸ்வதந்திரஹா அகம் அசங்கா அப்படிங்கிற விஷயத்த அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக ஓனப் பண்ணணும் அதுதான் நான்கிறது வந்து டோட்டலா பிரதிபந்தமற்ற அந்த ஞானம் ஞான பலன் யாருக்கு யாரு வந்து அதை இச்சு மோக்ஷம் இச்சு அதுதான் இங்க இங்கே மோக்ஷம் இச்சு அப்படின்னு யார் இந்த மோக்ஷத்தை முழுமையாக நாடுகிறானோ என்ன அதை எப்படி எப்படி அதை ஒப்பிடுறாரு அப்படின்னா காராகிரகா சம்சாரஹா அல்லது யார் வந்து இந்த சம்சார பந்தம் அந்த சம்சார ஜெயில்லேருந்து டோட்டலாக விடுபடணும் அப்படின்னு யார் வந்து அதை யார் அந்த ஆசையில் மேற்கொள்கிறானோ அவர்களுக்கு என்ன என்ன ஆகிறது அயோமயம் பாத நிபந்த ஸ்ங்கலம் புரியது இல்லையா இந்த சம்சார காராகிரகமானத்திலேந்து அல்லது எது சம்சாரம் காம குரோத லோப இந்த மலம் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அல்லது இந்த அவித்யா இந்த விஷயம் எல்லாமே என்ன இது எல்லாமே சம்சாரத்தை குறிப்பிடுறது இதுலேருந்து முழுமையாக முழுமையா வந்து ஆசைப்படுறானோ விடுதலைக்கு அவன் எப்படி எப்படி இருக்கானா அப்படின்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரி சம்சாரத்தை எதோடு ஒப்பிடுறார் ஜில் காராக அப்போது அயோமயம் பாத நிபந்த ஷங்கலம் அப்போது அந்த காராகிரகம் அல்லது அந்த ஜெயிலில் என்ன இருக்கும் முதல்ல வந்து ஜெயிலேருந்து வெளியில் வரணும்னா ஜெயிலோடைய போட்டு திறந்து திறந்து திறந்துருக்கணும் கரெக்டாக அப்போது ஈஸியாக வெளியில் வரலாம் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட என்ன சவண மன்னனத்தினால அந்த ஜெயிலோடைய டோரு திறந்தாலும் கூட என்ன என்ன ஆயிடுறதான் அப்படிப்பட்ட சாதகனுக்கு என்ன காலில் வந்து பாதகா நிபந்தகா ஷ்ருங்கலம் காலில் ஒரு செயின் இருக்கும் சில வந்து தீவிரமான கைதிகள்லாம் வந்து ஜெயில சும்மா வைக்க மாட்டான் அங்க வந்து செயினை போட்டு ஒன்று ஒன்று காலில் கட்டி வச்சிருப்பான் இல்லையா அப்போ அந்த அந்த எப்படி ஜெயிலேருந்து முழுமையாக வெளியில் வரணும்னா டோர் மட்டும் திறந்தா போகாது அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த ஷ்ருங்கலம்னு சொல்கிற காலில் இருக்கக்கூடிய அந்த வீ அந்த அந்த செயினும் இருக்க எடுக்கணும் அப்போ தான் வெளியில் வர முடியும் ஃப்ரீடம் கிடைக்கும் அப்போ தான் இல்லையா அது உதாரணம் அதே மாதிரி இங்கே அயோமயம் பாத நிபந்தம் ஷிருங்கலம் அப்படி இங்கே இந்த ஞானிக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா ஸ்ரவணம் மன்னனம் முடித்த பிறகு கூட இந்த நிதித்தியாசனம் எப்படி இருக்கிறதுனா இந்த மூணு வாசனை லோக வாசனா தேக வாசனா அதுக்கப்புறம் சாஸ்திர ஆனது இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய மூணு விதமான ஷ்ருங்கலமாக இருக்கான் காலில் மூணு செயின்னு கட்டி போட்டிருக்கான் பெரிய அயோமயம் அப்படின்னா அயோமயம் பாதகா நிபந்தகா பெரிய அயன் பிளாக் மாதிரி பெரிய என்ன இரும்பு சங்கிலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அது இந்த காலில் சுற்றி இருக்கிறது அதுவும் அதுவும் அதிலேருந்தும் விடுதலை ஏற்பட்டாதான் அதையும் எடுத்து விட்டாதான் அதையும் நீக்கி விட்டாதான் இந்த டோட்டலாக ஆனது டோட்டலாக நமக்கு ஏற்படும் அதனால அது எப்படி பண்ணணும் அந்த 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 மூணு அயன் பிளாக் என்னது அந்த மூணு மூணு சங்கிலி என்ன அப்படின்னா இந்த வாசனாத்ரயம் அப்படின்னு ஒப்பிடுறேன் அப்போ அதனால் அதை எப்படி பண்ண முடியும் தத்யாகா வதந்தி வாசனாத்ரயம் பட்டு பட்டு வாசனாத்ரயம் அப்போது இந்த தத்யாகா வதந்தி யார் என்னது இது வந்து நான் சொல்லலை சங்கர் என்ன சொல்கிறார் இதை நான் சொல்லலை இது பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸு விவேகிகள் இதெல்லாம் 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 கடந்தவர்கள் சொல்கிறார்கள் தத்யாகா வதந்தி பட்டுகு பட்டுகுனா இன்டென்ஸ் ஆழமாக டீப்பாக தீவிரமான இந்த வாசனாத்ரயம் திரயம் இருக்கிறது இந்த வாசனா காலுக்கு பெரிய கட்டு போட்டால் மாதிரி ஆயிடுறது இல்லையா அது வந்து இது எல்லாமே பந்தப்படுத்தக்கூடிய செயினா இருக்கிறது அல்லது இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா எந்த வாசனா ரூபமாக இருக்கிறது வந்து திரும்பி திரும்பி என்னுடைய அத்தியாசத்தினால அந்த பந்த பர்சனாக பைண்டிங் பர்சனாக இதை திருப்பி திரும்பியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதை வந்து திரும்பியும் அது என்ன மந்தத்தில் தள்ளுற மாதிரி இருக்கக்கூடிய வாசனாவானது அது எனக்கு இன்னும் அது கடைசி தடையாக இருக்கிறது சுதந்திரத்துக்கு மோக்ஷத்துக்கு பாண்டேஜுக்கு அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாசனா திரையத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெலிபரேட்டாக நம்ம அதை எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ எப்படி பர்சனலாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதை வந்து க்ஷீணம் பண்ணணும் வீக்கெண்ட் பண்ணணும் புரிகிறது இல்லையா ஏன்னா இந்த வாசனா பட்டுகு வாசனாத்திரயம் ரொம்ப தீவிரமாக இன்டென்ஸாக இருக்கிறது இந்த வாசனாத்திரயம் அப்போது ஞானம் ஞானம் அடையிறது வந்து ஜெயிலோடைய டோர் திறக்கிற மாதிரி தரந்துடுது அப்போது இந்த வாசனா கஷயமானது வந்து இந்த கால் சங்கிலியை கயிற மாதிரி புரிகிறது இல்லையா அப்போது ஸ்ரவணத்துடைய அங்கமாக மனனமும் நிதித்தியாசனமும் அப்போது ஸ்ரவணம் எப்போ பூர்த்தி ஆகிறது எப்போ இது மனநம் நிதித்தியாசனம் அங்கத்தோடைய எப்போ பூர்த்தி ஆகிறதோ அப்போ தான் இந்த சிரவணமானது கம்ப்ளீட் ஆகிறது அப்போ தான் மோட்சம் முக்தி லிபரேஷன் சொல்லப்படுறது புரிகிறது இல்லையா அதனால் எக அஸ்மாத் விமுக்தா அப்போது யார் வந்து இந்த யார் வந்து இந்த வாசனாத்திரயத்திலேருந்து இந்த வாசனாத்திரயத்தை யார் வந்து க்ஷீணம் பண்றானோ யார் இந்த வாசனாத்திரயத்திலேருந்து விடுபடுகிறானோ ஒருவர் அப்படிப்பட்டவன் அஸ்மாத் விமுக்தா அவனே யஹ முக்தி சமூபைதி அவனே வந்து என்ன இந்த டோட்டல் ஃப்ரீடம் தன் என்னுடைய நேச்சர் எப்படிப்பட்டது ஃப்ரீடம் மோட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய தன்மையை குறிக்கிறது என்னுடைய ஸ்வரூபம் எப்படி சொரூபம் முக்துவரூபம் அந்த முக்த ஸ்வரூபத்தை டோட்டலா ஓனர்ஷிப் பண்ண முடியறது டோட்டலாக அதோடைய விஷயத்தை என்னால் அந்த அந்த விஷயத்தை என்னால் ரிசீவ் பண்ண முடியறது எக முக்தி சமுபைதி துக்கேஷ் மனுத்ன மனாக சுகேஷு ஸ்வரா வீதரா அகபய குரோதா ஸ்திததிர்முனிர் உச்சதே அப்போ இந்த ஞானி நிஷ்டையானவன் இந்த ஸ்தித பிரஜனானவன் எப்படி இருப்பானா என் நேரமும் சுதந்திரமாக இருப்பான் ஜீவன் முக்தி அர்த்தகா அப்போ மைண்ட் எப்படி இருக்குமா அவனுக்கு ஃப்ரீயா இருக்குமா எந்த மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்குமா சாந்தமா இருக்குமா திருப்தோகம் எப்படி எதுனால எந்த பிரச்சனையும் அவனுக்கு இல்லாததுனால இல்ல பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் அதுல எந்த விதமான ஐடென்டிபிகேஷன் இல்லாம ஸ்வதந்திர ஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கக்கூடியவன் அப்போ என்ன பண்ணுவான் அந்த அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவானே தவிர அதனால் எந்த விதமான பாதிப்போ சஞ்சலமோ எதுவுமே இல்லாமல் ஸ்வதந்திரமாக தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்து இருக்கக்கூடியவன் புரியறது இல்லையா இன்ஸ்பைட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் நோ ப்ராப்ளம்ஸ் ஹீ இஸ் எவர் ஃப்ரீ எப்பமே சுதந்திரமாக இருக்கக்கூடியவன் ஏன் அப்படின்னா சுதந்திரங்கிறது வந்து என்ன இன்சிடென்டல் கிடையாது அது என்னுடைய நேச்சர் ஐ வாஸ் எவர் ஃப்ரீ நான் சொசந் சுதந்திர ஸ்வரூபம் தான் என்னுடையது அது உணர்ந்தவனுக்கு என்ன மைண்டு என்ன வேணால் பண்ணிகிட்டு இருக்கும் அப்படி இப்படி போயின்ட்டுருக்கோம் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு ஒரு மாதிரி மைண்ட் இருக்கும் ஆனால் அந்த மைண்டுக்கோ அந்த இன்சிடெண்ட்டுக்கோ எந்த விதமான லிமிட்டேஷன் ஏற்படாமல் அதிலிருந்து சுதந்திரமாக இருக்கக்கூடியவன் எப்படி எதனால் அப்படின்னா இந்த இந்த விஷயம் எப்படி இருக்குது வாசனாத்ரயம் பண்ணினதுனால இருக்கிறது தக்னியாக வதந்தி பட்டுகு வாசனாத்திரயம் எஸ்மாத் விமுக்தா அந்த வாசனாத்திரயத்தை முழுமையாக நீக்கினவன் அதனால தான் சம்சார காராகிரக இச்சோ அயோமயம் பாத நிபந்தா ஸ்ருங்கலம் அப்போ அப்படி முதல்வரி அது வாசனாத்திரயம் வந்து பெரிய தடையாக இருக்கிறது வதந்தி தக்ஞாக பட்டு வாசனாத்ரயம் யா எஸ்மாத் விமுக்தா சமு முக்கியம் எவன் இந்த வாசனாத்திரயத்தை விமுக்தம் அப்படி எவன் இவன் எவன் இந்த வாசனாத்திரயத்துலேருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறானோ அந்த வாசனா க்ஷயம் பண்ணுறானோ வாசனாத்திரயம்னு யூஸ் பண்ணுறேன் வாசனா க்ஷயம்னு யூஸ் பண்ணுறேன் கேர்ஃபுல்லாக கேட்கணும் கஷயங்கிறது வந்து ஒன்னொன்னுத்தியா தெக்துவா தெக்துவான்னு சொன்னார் இல்லையா அது க்ஷயம் திரயம் அப்படின்னா எது வாசனை எது தடையாக இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் யக சமு பைத்தி விமுக்திஹி அவனே இந்த முக்தியை பரிபூர்ணமாக தான் முக்தஸ்வரூபன் அகம் நித்திய முக்தகாங்கிற தெல்ல தெளிவான நிஷ்ட நிஷ்டஞானமாக அவனுக்கு ஏற்படுறது அதனாலேயே அவனுக்கு டோட்டல் ஃப்ரீடம் ஏன் டோட்டல் ஃப்ரீடம் ஒன்று ஏற்படுறது இல்லை ஃப்ரீடம்ங்கிறது வந்து ஒரு நிகழ்வு கிடையாது ஃப்ரீடம்ங்கிறது வந்து ஃப்ரீடம்ங்கிறது என்னது என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய நேச்சர் அப்படின்னு உணர்ந்தவன் அவனே முக்த புருஷகா இருநூத்தி எழுபத்தி மூணு ஜலாதிசம் சர்கவசாத் பிரபூத उद्गन्धधूता गुरुदिव्यवासना गुरु सङ्घर्षणेनैव विभाति सम्यक् वधूयमाने सति बाह्य அப்போ இங்க அழகா இன்னொரு விதமா உதாரணம் கொடுக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த வாசனாட்சயம் எந்த வாசனை தடையா இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா நீக்கிறோம் இல்லையா அது எப்படிப்பட்டது அது புதுசா அறிவை கொடுக்காது இன்ஃபேக்ட் வாசனாட்சயம் எப்ப ஏற்படும் அறிவானது முழுமையா இருப்பதுனால தான் வாசாட்சயமே ஏற்படும் அதுக்கப்புறம் வாசனாட்சயம் என்ன பண்றது வாசனாட்சயம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்காது புரியுறது இல்லையா எப்போ ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இதனால தான் மோக்ஷம் புரியுறது இல்லையா அப்போ ஸ்ரவண மனனத்துல தோட்டல் அந்த ஞானத்தினால தான் மோட்சம் அந்த ஞானத்தோடைய தடை அந்த பல தடையை எடுக்கிறது தான் இந்த வாசனாட்சயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த வாசனாட்சயமானது என்ன பண்ணுறது அப்படின்னா எப்படி அதை வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குற ஒரு சந்தனக்கட்டையை எடுத்துப்பான் அந்த சந்தனக்கட்டையில் சந்தனக்கட்டை எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம அழகாக குழைச்சி குழைச்சி சந்தனம் வரும் ஆனால் அந்த கட்டை எப்படி இருக்கும் அத வாசனை பார்த்தாலே பா இந்த சந்தன கந்தமானது என்ன இப்போ இந்த வாசனை சொல்கிற தமிழ் வாசனை இல்லையா அதோடைய நறுமணம் யூஸ் பண்ணுறேன் இந்த வாசனை அந்த வாசனை கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்போது சந்தன கட்டையோட நறுமணம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா ஆ வா வா அப்படின்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவோம் நம்ம ஓகே அப்போது இங்கே அதை எப்படி ஒப்ப ஒப்பிடுறார் அப்படின்னா ஸ்ரவண மனனமானது அதில் சிரவண மன்னனத்துல அந்த அடைந்த அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய மகாவாக்கிய ஞானமானது அந்த நறுமணம் போல புரியுறது இல்லையா அந்த நறுமணம் போல அப்போ இந்த வாசனா திரயம் லோக வாசனா தேக வாசனா சாஸ்திர வாசனா இந்த மூணு வாசனா அல்லது மலின வாசனா அசுப வாசனா எப்படிப்பட்டது அப்படின்னா சப்போஸ் அந்த கட்டையை சந்தன கட்டைய தண்ணியில் அதிக காலம் அதிக நேரம் வச்சோம்னா என்ன ஆகுறது அந்த கட்டை மேலையும் பாசி பிடிச்சிடும் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன ஆகுறது அந்த பாசி பிடிச்ச விஷயத்துலேருந்து அங்கேந்து ஒரு துர்நாற்றம் ஏற்படுகிறது கரெக்டா புரியறது இல்லையா அப்போது சந்தனக்கட்டையோடைய நறுமணமும் அது ஒரு நர் அது ஒரு ஸ்மெல்லு அதில் மேல் தண்ணியினால் தண்ணி கூட சங்கம் ஏற்பட்டதுனால் அது மேல் ஏற்படக்கூடிய ஒரு துர்நாற்றமும் இது ரெண்டுமே சந்தன கட்டத்துலே தான் வருது கரெக்டாக அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா சந்தனக்கட்டையோடைய நறுமணத்தை முழுமையாக நம்ம கடை நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் அல்லது அந்த பாசிய முழுமையா எடுத்து விடணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் கொடுக்கற என்னன்னு பார்க்கலாம் அகுரு திவ்ய வாசனா கந்த பூதா அப்போ அகுரு திவ்ய வாசனா துர்கந்த பூதா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சந்தனக்கட்டை எடுத்துட்டோன்னா அந்த சந்தனக்கட்டையில் இருக்கக்கூடிய நறுமணம் எதனால் பாதிக்கப்படுறது எதனால் தடப்படுகிற ப தடப்படுகிறது எதனால் சந்தனக்கட்டையிலேருந்து துர்கந்தம் வருதுகிறது புரியுறதா சந்தனக்கட்டையே எதுவும் ஆகலை மேல் இருக்கக்கூடிய ஜலாதி சம்சர்கவசாத் பிரபூத ஜலாதி சம்சர்கவசாத் ஜலாதினா என்ன தண்ணி முதலையன ஜலம் முதலியன ஜலம் அதற்கு இருக்கக்கூடிய எல்லாம் அங்கே தண்ணியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதில் ஏற்படுறக்கூடிய அந்த பாசி அந்த ஜீவன் அந்த ஃபங்கஸ் அந்த ஆல்கே என்ன வேணால் சொல்லுங்க அது எல்லாம் என்ன ஆகிடுறது ம் அதெல்லாம் உற்பத்தி ஆகி சந்தனக்கட்டை மேலே அப்படியே படிஞ்சிடறது அது எப்படி இருக்கான் தூதாகா தூதாஹான்னு என்ன அர்த்தம் அப்போது சந்தனக்கட்டை சந்தனனுடைய சந்தன சந்தனத்துடைய நறுமணத்தை தடை செய்து இந்த துர்கந்தத்தை பிரபாவமாக எடுத்துக்காட்டுற அளவுக்கு அந்த ஜலாதி சம்சர்க்கம் அந்த விஷயம் அந்த பாசியானது அவ்வளோ அதிகமாக இருக்கிறது சரியா அப்போ என்ன பண்றது இப்போ சந்தனத்துக்கு பாசியோடைய வாசனையா அதுதான் சந்தன வாசனையா இல்லை நறுமணமா எது நறுமணம் சந்தன மனம் என்னது அப்படின்னு பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் எது தாக்காலிகமா ஏற்பட்ட விஷயம் எது வந்து சந்தனக்கட்டைக்கு இயல்பாக இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோமே ஆனால் ஈஸி இதுதான் அதோடைய மனம்னு புரிய வரும் கரெக்டாக அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த ஜலாதி சம்சர்க்க வசாத் பிரபூத்த இந்த ஜலம் ஆதியல் ஆதி ஜலம் ஆகியவை அதுலேருந்து அதில் கூட அது கூட சங்கம் ஏற்பட்டதுனால சந்தன கத்தோ சந்தனத்துடைய மனமானது வேற மாதிரி இருக்கிறது அது எப்படி இருக்கிறது சந்தனத்துடைய நேச்சுரல் மனத்தை ஓவர் பவர் பண்ணுற மாதிரி அதே அதிகமாக பிரபாவிக்கிற மாதிரி அது ஏற்பட்டிருக்கிறது அதனால என்ன அப்படின்னா இந்த இந்த பாசியை வந்து தேய்ச்சி எடுத்துட்டோமே ஆனால் எடுக்கப்பட்டது ஆனால் எது சந்தன கட்டத்தோடைய மனையமோ மனமோ அது வந்துடும் இல்லையா எக்ஸாம்பிள் புரியறது இல்லையா அதனால என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ சந்தனத்துடைய உண்மையான மனம் எப்படி கிடைக்கும்னா சங்கர்ஷேன ஏவ பாக்யகந்தே விபூயமானஹா அப்படின்னா சங்கர்ஷனேன சங்கர்ஷனேனா நன்னா ரப்பிங்னு அர்த்தம் நல்லா தேய்ச்சு ஏவ பாக்யகந்தே விபூயமானே அப்போ சந்தன கட்டை மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்த தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தால் ஒழிய என்ன இந்த மேலாக பாஹ்ய கந்தே விபூயமானே இந்த மேலானதாக ஏற்பட்ட இந்த துர்மணம் துர்கந்தம் நீங்க முடியாது அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை தேய்க்கிறதுனால தேய்ச்சி எடுக்கிறதுனால தான் உண்மையான மனமானது நமக்கு புரிய வரும் தெரிய வரும் சமயக் விபாதி திவ்ய வாசனா திவ்யகந்தாக சமயக் விபாதி திவ்யகந்தாக திவ்யகந்தானா அதோடைய நறுமணம் தெல்ல தெளிவா நம்ம எப்ப புரியும் அப்படின்னா சங்கர்ஷனேன ஏவ பாக்யகந்த விபூயமானஹா நன்ன தேச்சு எடுத்தாதான் என்ன நன்ன தேச்சு எடுத்தாதான் உண்மையான மனமானது நமக்கு கிடைக்கிறது இல்லையா அது அதனால தான் இப்போ புரியுறது இல்லையா சந்தனக்கட்டையில் எடுத்துட்டோன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அதோடைய உண்மையான மனம் புரிகிறது ஆ அப்படின்னு சொல்கிறார் இது என்னது சந்தனக்கட்டையும் பாசியும் எதையோ வந்து நான் வாசனான்னு சொல்லி இது வாசனாங்கிறையில் இது மனங்கிற எதுக்கு இது அப்படின்னா இப்போ நம்ம இந்த உதாரணத்தை எப்படி ஒப்பிடணும் நம்மளுடைய வாசனாத்ரயம் எது வந்து ஞான பலத்துக்கு அப்டக்கலா இருக்கிறதோ அது அந்த பாசியாகவும் அந்த தூதாகா அது வந்து அதோடைய பிரபாவம் அதிகமாகவும் இருப்பதனால் சிரவண மன்னனம் பண்ணப்பட்டாலும் அந்த சிரவண மன்னனத்துடைய பலன் வெளியில தெரியாம ஏற்படாமல் உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாசனாத்திரயம் காரணம் அதனால இந்த வாசனா திரயத்தை தேய்ச்சி தேய்ச்சு கோட்ஸ்ல போட்டுக்கோங்க அண்டர்லைன் பண்ணி கோட்ஸ்ல போட்டுக்கோங்க தேய்ச்சி தேய்ச்சி எடுப்பதனால் சிரவண மன்னனத்தில் ஏற்படுற கூடிய அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறோம் இருநூத்தி எழுபத்தி நாலு अन्तश्रतान्तधुरन्तवासना अन्तश्रताधुरन्तवासना धूलिविलाप्ता परमात्मवासना धूली विलिप्ता परमात्मवासना प्रज्ञादिसङ्गर्षणतो विशुद्धा प्रतीयते चन्दनगन्धवत्स இல்லையா அப்போ அந்த சந்தன கட்டை அந்த சந்தன மனமானது தெல்ல தெளிவா நமக்கு புரியாததுக்கு காரணம் அதின் மேல் அதே கட்டையின் மேல் ஏற்பட்டிருக்க கூடிய அந்த தூளி அந்த பாசி அதனால் அதை எடுக்காத வரைக்கும் சந்தனத்துடைய மனமானது தெல்ல தெளிவா ஏற்படாது அப்படிங்கிறது உதாரணம் அதே போல இங்கே என்ன சொல்றாங்கன்னா பரமாத்ம வாசனா எது பரமாத்ம வாசனா ஜீவாத்மா பரமாத்ம ஐக்கியம் அகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அகம் ஆத்மா அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற ஞானமானது நான் இந்த உடம்பு மனசல்ல அதுலேருந்து வேறானவன் அதற்கு அதிஷ்டானமாக சத்து சித்து ஆனந்தா எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது அகம் சத்தியம் ஜெகன்மித்யா இந்த ஷ பரமாத்மா வாசனா சிரவண மனனம் பண்ணதுனால இந்த ஞானம் ஏற்பட்டது இல்லையா அகம் அசங்கா அகம் முக்தகா அகம் சச்சிதானந்த ஸ்வரூப்பகா சாந்தகா பூர்ணகா இதெல்லாம் வந்து ஏன்கிற ஆன அறிவு இதெல்லாம் சொல்லும்போது நான் நான் நேச்சுரலா நமக்கு அது புரிய வரணும் புரியறது இல்லையா இந்த இது எல்லாமே பரமாத்ம வாசனா அல்லது ஆத்தியாத்மிக சம்ஸ்காரா புரியறது இல்லையா இதெல்லாம் வந்து இந்த வாசனா எனக்கு ஸ்ரவணத்துலையும் மன்னனத்திலையும் நல்லா ஏற்பட்டுருக்கு இப்போ நீ யாருன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியும் நான்கிறது வந்து இந்த உடம்பு மனசில்லை நான் ஆத்ம சைத்தன்யம் நானும் பரமாத்மாவும் வேறு வேறு இல்லை ஒன்று தான் அப்படிலாம் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும் இதை தான் வந்து பரமாத்மா வாசனையான சொல்கிறது இந்த பரமாத்மா வாசனாவானது எப்படி இருக்குது விளிப்தா தூளி இந்த வாசனா திரயமானது லோக தேக சாஸ்திர வாசனா தூளி அப்படிங்கிறது இது வந்து ஒரு இம்ப்யூரிட்டியாக இருக்கிறது எப்படி அந்த பாசி போல் இது வந்து எப்படி இருக்கிறது இது வந்து எப்படி சந்தன கட்ட மேலே அந்த பாசியானது பூசி இருந்து அந்த அப்படி இருந்ததோ இந்த வாசனா திரயமானது எது அனாத்ம வாசனையோ எது ஜீவபாவமோ எது விபரீத பாவனாவோ இது எல்லாமே பரமாத்மா வாசனா மேல விழிப்தாதூளி இது மேல அப்படி கவர் அப்படி மேல அப்படி பூசி இருக்கிறது இது மேல ஓவர் கோட் ஆயிருக்கிறது புரியுறதா அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாசனா திரயத்தை எப்படி இந்த வாசனா திரயம் எப்படி எப்படி நமக்கு தெரியறது எப்படி இருக்கிறது அப்படின்னு அப்படின்னா இது எல்லாமே வேரியஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எண்ணங்கள் ரூபமா நமக்கு மனசில் ஏற்படுகிறது அதனால இந்த தூளிங்கிறது வந்து எப்படி இருக்கிறது துரந்த வாசனா துரந்தம் துரந்தம்னா ஏன் துரந்தம் சொல்றது துரந்தம் துக்க ரூப பல அந்த ரூபம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த வாசனானால ஏற்படுறக்கூடிய எண்ணமானது எப்படி இருக்கிறது எனக்கு துக்கத்தை துன்பத்தை மீண்டும் ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது இந்த வாசனானால நேச்சுரலாக மனசு வந்து சோர்வாகிறதும் உற்சாகமாகறதும் அப்படி எல்லாம் நிறையா முக்கியமாக மனசில் வந்து சாரும் நான் என்னடா இதெல்லாம் படித்து இப்படிலாம் இருக்கேன் அப்படிலாம் இருக்கேன் என்ன திரும்பியும் அந்த லோக வாசனாவுடைய பாதிப்பும் தேக வாசனாவுடைய பாதிப்பும் சாஸ்திர வாசனாவுடைய பாதிப்பும் மீண்டும் மீண்டும் மனதில் ஏற்படுகிறது அதனால இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அது துரந்த வாசனா மட்டுமல்ல துரந்தம்னா துக்கம் கொடுக்கக்கூடிய வாசனை இன்னொன்னு என்ன சொல்றார் அனந்த வாசனா அனந்தமா ஏன் அனந்தமா லோகம்னு சொல்லிட்டா லோகத்துல ஆயிரத்தி எட்டு பிரிச்சிடலாம் லோகத்துல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் பேரன் இதெல்லாம் லோகத்துல வந்துடும் அதுக்கப்புறம் ஆஃபீஸு ப்ரொஃபஷன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நான் அடை அடைந்து வைத்திருக்கேனோ இது எல்லா லோகத்தில் அ அனந்தம் அளவற்ற விஷயத்தில் நான் அபிமானம் கொண்டிருக்கிறேன் இல்லையா அது வந்து அது வந்து லோக்கம் அதனால அனந்தம் தேகம்னா அதுவும் சொல்லவே வேண்டாம் தேக விஷயத்தில் இது எப்படி இருக்கும் இந்த உடம்பு எப்படி இருக்கும் இந்த நான் எப்படி இருக்கேன் நான் எனக்கு இந்த சௌரியம் வேணும் இந்த உடம்புக்கு அது வேணும் இது வேணும்னு அப்படி ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்கிறது தேகத்தை வந்து தேக அபிமானத்தை புஷ்டி பண்ணுற மாதிரி அதுவும் அனந்தம் அதே மாதிரி சாஸ்திர வாசனா எவ்வளோ வேணால் படிக்கலாம் எவ்வளோ வேணால் நாலேஜ் கெயின் பண்ணலாம் எவ்வளோ வேணால் ஐஎம் த ஷோ பண்டித்தாகான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் டிகிரி போட்டுகிட்டே இருக்கலாம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இது எல்லாமே என்ன பண்ணுறது நேச்சுரலாக இந்த வாசனை எல்லாமே லிமிட்டேஷனை மீண்டும் கொண்டு வர்றது அப்போது அதனால் இது அனந்த துரந்த வாசனா இது எல்லாமே அவ்வளோ அனந்தமாக இருக்கிற இந்த வாசனா மூணுன்னு சொன்னோமே இப்போ அனந்தம்னு சொல்கிறாரு பாருங்க ஏன்னா ஒன்றுத்தையும் சப்டிவைடு பண்ணினோமே ஆனால் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்தோன்னா நம்ம பிஹேவியர்ஸ் வந்து அனந்தமாக இருக்கிறது அதனால இது அனந்த வாசனா இது எல்லாம் எங்க இருக்கிறது அந்த இதெல்லாம் எங்கே இருக்கிறதா பொட்டன்ஷியலாக சம்ஸ்காரமாக ஹபிச்சுவலாக அந்த கர்ணத்துடைய பொட்டென்ஷியல் ஃபார்மில் பீஜ அவஸ்தாவில் இருக்கிறது ரொம்ப டீப்பாக பொட்டன்ஷியல் ஃபார்மில் இருக்கிறது அப்போது இது வந்து நேச்சுரலாக வந்து தெரியாது புரியாது அப்போ எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எண்ணங்களாக எண்ணங்களாக வெளியில் வந்து அதுலேருந்து நிறைய விஷயமாக உணர்ச்சி வசப்பட்டு அல்லது இம்பல்சிவாக நிறையா ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் இல்லையா விவகாரத்தில் யோசிச்சு மேக்சிமம் நிறைய நிறைய விஷயத்துக்கு யோசிக்கிறதே இல்லை நேச்சுரலாக படக்கு படக்கு படக்குன்னு சொல்லிடுறது இல்லையா இந்த மாதிரி இம்பல்சிவ் ஆக்ஷன்லேருந்து உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து பண்ணுறேன் இல்லையா இதுலேருந்து நான் அனுமானம் பண்ணினேன்னா இன்ஃபர் பண்ணினேன் ஆனால் இது எல்லாம் இந்த மூணு வாசனா அல்லது இந்த மூணு வாசனாக்கி சப்டிவைடாக இருக்கக்கூடிய இந்த அனந்த வாசனால போய் இது வந்து நேச்சுரலாக வந்து நமக்கு அதில் கனெக்ட் ஆகிறது அதனால் இது அதோடைய அதுதான் காரணம் அதோடைய காரியமாக தான் இதெல்லாம் வருது அது இந்த சம்சார ஹபிச்சுவல்ஸ் இந்த சம்சார வாசனா இந்த வாசனா திரையத்தினால தான் ஏற்படுகிறதுங்கிறது வந்து நம்ம அனுமானம் பண்றோம் அது அனுமானம் பண்ணி அந்த ஹாஷ் இதெல்லாம் ஆப்வியஸா இல்ல இதெல்லாம் பொட்டென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு டேரக்டா அது சொல்ல முடியாது பட் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து வேணா இங்கே உபயோகப்படுத்திக்கலாமே தவிர பட் இது எல்லாமே சூக்ம சரீரம் அதில் பொட்டென்சியல் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது புரியுறது இல்லையா அப்போ அதை என்ன பண்ணணுமா அப்படின்னா எந்த அறிவுக்கு அறிவை அந்த அறிவுங்கிற நர்மணத்தை அந்த சந்தன மனத்தை அந்த அறிவோடைய பலனை எது தடையாக இருக்கிறது அப்படின்னா இந்த வாசனாத்திரயம் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரக்ஞாதி சங்கர்ஷ சங்கர்ஷணதா என்ன சங்கர்ஷனம் பண்ணினோம் சொன்னேன் அப்போ இங்க என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட விஷயத்த நீக்கணும் சங்கர்ஷனம் சங்கர்ஷனம் மீண்டும் மீண்டும் ரப்பிங் என்ன ரப்பிங் எப்படி வந்து கையில புக்கு காலு ஆப்ஜெக்ட்னா அப்படியே தேய்ச்சி எடுத்துடலாம் இது நம்ம மனசுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை எப்படி சங்கர்ஷனம் பண்ண முடியும் பிரஜானம் குர்வீத பிராமணஹா இங்கே பிரஜா தீ குருவீத பிரகதாரணிய உபனிஷத்து வாக்கியம் பிரஜா தீ அப்படின்னா என்ன அர்த்தம் பிரஜா அதி சங்கர்ஷனதா பிரஜா தீனா திருப்பி 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 அகம் நான்கிற விஷயம் என்ன என்னுடைய சொரூபம் என்ன என்ன எந்தெல்லாம் அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ ஸ்ரவண மன்னனத்தில் என்ன வந்து நான்கிற சப்தத்துக்கு என்ன லட்சியார்த்தம் நான் புரிந்தேனோ அதை மீண்டும் மீண்டும் தியானிப்பாய் அதை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து அப்படி அந்த சொரூப லக்ஷணத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வருது நிதி தியாசனம் அதை எப்படி பண்ண முடியும் உட்காந்துண்டு சக் நமக்கு நேச்சுரலாக சக்தி இருந்ததுன்னா படித்த விஷயத்த கண்ணை மூடிண்டு அதையே திருப்பி கொண்டு வரலாம் இல்லை திருப்பி திருப்பி கிளாஸை கேட்கலாம் இல்லை கிளாஸை கேட்டதுன்னா எழுதலாம் இல்லை எழுதின விஷயத்த திருப்பி படிக்கலாம் படித்ததை வந்து சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுத்தது வந்து இதே சாஸ்திர தச்சிந்தனம் கதனம் அந்யோன்யப்பி தத் பிரபோதனம் இதே விஷயத்த சிந்திச்சுண்டு இதே விஷயத்துல ஒண்ணுண்டு இருக்கிறது மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே அது மூலியமாக தான் இந்த பிரக்ஞாதி பிரஜ்யாத்தின்னா இங்க ஆத்மக்ஞானம் ஆத்ம தியானம் அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து சங்கர்ஷ இந்த எண்ணங்கள் ரூபமே அதை ஞாபகப்படுத்திக்கிறது மூலியமா மீண்டும் மீண்டும் அதை கொண்டு வருதுதான் இங்க சங்கர்ஷ நேதி அப்படி பண்ணினோமே ஆனால் விஷுத்தாகா விஷுத்தாகனா பரமாத்ம வாசனா விசுத்த பரமாத்ம வாசனானது இயல்பாக நேச்சுரலாக நம்ம மனதில் அந்த எந்த வாசனா தடையாக இருக்கிறதோ அது வந்து க்ஷீணமாகி க்ஷீணமாகி எது பரமாத்ம வாசனாவோ அது தெம்பாக ஸ்ட்ராங்காக பழிச்சுன்னு வெளிப்படும் பிரதீயத்தே ஸ்புட்டா பிரதீயத்தே ஸ்புட்டகா அது வந்து பழிச்சுன்னு வெளிப்படும் எந்த அந்த எந்த மனதில் இந்த ஞானத்துக்கு ஞான பலன் தட எந்த வாசனாத்திரயத்தினால் அது தடையாக இருந்ததோ அந்த வாசனாத்ரயத்தை வாசனாட்சயம் பண்ணுவது மூலியமாக பிரத்தியதேஸ்புதம் சந்தன சந்த சந்த கந்த எப்படி அந்த பக்க சந்தன கட்டையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தூளிய எல்லா விதமான அழுக்க பாசியை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த சந்தனக்கட்டையுடைய நேச்சுரல் அந்த சந்தனக்கட்டை வாசனை ஆனது அதோடைய கந்தம் பாசி இருக்கும் போதும் அந்த கந்தமானது எதுவும் க்ஷீணப்படவில்லை அதனால இருக்கிறது இருக்கிறபடி எப்படி நமக்கு தெல்ல தெளிவாக அந்த சந்தனத்துடைய நர்மணம் நமக்கு தெரியறதோ அதே போல பிரதீயத்தே ஸ்புட்டம் விஷுத்தாக பரமாத்மா வாசனா என்னுடைய நேச்சர் என்னுடைய ஸ்வரூபம் எப்படி இருந்ததோ அந்த ஸ்வரூபம் பழிச்சுன்னு பிரதிபலிக்கக்கூடிய சுட்டுவேஷன் பிரதிபலிக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்தக்கரணம் வாசனா ரஹித அந்தக்கரணம் அல்லது மனோநாச பண்ணப்பட்ட அல்லது அமினிபாவ இதெல்லாம் உபநிஷத்தில் வரக்கூடிய வாக்கியங்கள் இல்லையா அப்படிப்பட்ட மனமானது வந்து நமக்கு வந்து என்னங்கிறது அகம் பூர்ணஹா அகம் திருப்தி அப்படி தெல்ல தெளிவா இந்த அறிவானது எனக்கு ஏற்பட்டு அதில் டோட்டல் பலமானது எனக்கு அனுபவிக்க முடியறது அப்படிங்கிறது இங்க அந்த ரெண்டு ஸ்லோகத்தில் உதாரணம் சொல்லி அதற்கு என்ன திருஷ்டாந்தம் சொல்லி என்ன தாஷ்டாந்தம் சொல்லப்பட்டது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு अनात्मवासना जालै स्थितः आत्मवासना स्थिरः अभूतात्मना वासना त्मवासनां नित्यात्मनिष्ठ्या तेषां नाशे भाति स्वयं स्फुटम् अनात्मवासनया तिरो भूत्वा ஆத்ம வாசனையா திரோபூத்வா அனாத்ம வாசனா அனாத்ம வாசனா வாசனி ஜாலேஹி திரோபூத்வாத்ம வாசனா இப்படி பிரிச்சுக்கணும் அத நித்யாத்ம நிஷ்டியா தேஷாம் நாஷே பாதி ஸ்வயம் ஸ்புட்டம் அப்படி படிச்சுக்கோங்க மீட்டர்ல வரும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிறது எல்லாம் ஒரே சொல்ல இருக்கிறதுனால என்ன அனாத்ம வாசனா ஜாலைஹி திரோபூத்தா திரோபூதாத்ம வாசனா நித்தியாத்மனிஷ்டியா தேசம் நாஷே பாத்தி ஸ்வயம் ஸ்புடம் அப்படி இந்த ஸ்லோகத்தை அண்மயம் பண்ணிக்கணும் அப்போது அநாத் ஆத்ம வாசனையா திரோபூத்வா அப்போது ஆத்ம வாசனா அல்லது எந்த ஆத்ம ஆத்மச்சைத்தியம் இந்த ஆத்ம ஆத்மானம் நன்ன விசாரம் பண்ணப்பட்ட சம்சய ரகித ஸ்ரவண மனன அனந்தர அந்த ஆத்ம வாசனா எனக்கு ஆழமாக ஏற்பட்டும் அந்த அறிவு ஏற்பட்டும் இன் ஸ்பைட் ஆஃப் த நாலேஜ் திரோபூத்வா எது தடையாக இருக்கிறது சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கார் பாருங்க நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் புரிந்துண்டு இந்த ஆத்ம வாசனா ஏற்பட்டும் விபரீத பாவனா ஏன் வருது அப்படிங்கிற யோஜனை கேள்வி வந்தால் அது எதனால் வருதுன்னா அனாத்ம வாசனா ஜாலகி ஜலகினா நெட்டு என்ன நெட்டு நீங்கள் பீச்சில் போய் எப்போது பாருங்க அவன் வந்து காலங்காத்தால் அந்த நெட்டை வந்து எப்படி பிரிப்பான் சாயந்தரம் எப்படி அதை வந்து திரும்பி மடிக்கிறான்னு ரொம்ப கஷ்டம் சும்மா ஒரு நூல் கண்டு கொடுத்தாலே இந்த வாவணி ஆட்டும் போது பூனல் போட்டிருப்பான் அந்த மூணு பூனல் வந்து ரெண்டு பூனல் கொடுக்கும்போதே அவர் முடிச்சு போட்டுருப்பார் வாத்தியார் அதை பிரிக்கிறதுக்குள்ளேயே சிக் சிக்காக்கிடுவோம் இங்கே எப்படி அந்த நெட்டு யோசிச்சு பாருங்க ஆமா ஒரு சிக்காக்காம இது பண்ணாம அப்படியே பிரிப்பான் அது சிக்காக்கினாலும் பண்ண முடியாது அவ்வளவு கையை வேற கட் பண்ணிடும் அவ்வளோதோ இது அப்போ இங்க ஜாலைகி அப்படின்னா இந்த வாசனா திரையமானது எப்படி இருக்கு பெரிய ஜாலமா இருக்கிறது ஜாலகி அனந்தமா இருக்கிறது அதோடைய ஜாலமானது அந்த நெட்டு அது எப்படி இருக்கிறது இது எல்லாமே ரூபமாக அபிமானம் ஏற்பட்டு இல்லையா அது வந்து அனாத்ம வாசனா அதனால தீரோபூத்வா இந்த ஆத்ம வாசனையானது தடைப்பட்டிருக்கிறது இந்த விபரீத பாவனா அதனால ஏற்படுறது அதை எப்படி நீக்க முடியும் அப்படின்னா நித்திய ஆத்மனிஷ்டியா நித்திய ஆத்மனிஷ்டா எப்பொழுதுமே எல்லா காலத்திலுமே மீண்டும் மீண்டும் ஆத்ம ஞானத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கொள் அகம் அகர்த்தா அகம் அபோக்தா அகம் நித்யா அகம் நிர்விகாரா அஹம் நிர்விகல்பா அகம் சுத்தா அகம் முக்தா எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அகம் சத் அகம் சித்து அகம் அனந்தா அகம் ஆனந்த ஸ்வரூபா இதெல்லாம் ஆத்ம லட்சணமா பிரம்ம லட்சணமா பண்ணினோமோ அதெல்லாம் எப்படி என்னுடைய லட்சணம் என்னுடைய லட்சணம் அப்படின்னு ஆத்ம நிஷ்டாபியாச இத்தி அர்த்தா அப்படி அஹம்ம சங்கா அவ்வியவஹியா சாந்தகா எல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா அப்படி மீண்டும் மீண்டும் அந்த ஞான விஷயத்தில் மனத்தில் மீண்டும் மீண்டும் அதை பொறுத்து அநித்ய ஆத்மனிஷ்டியா அப்போ தேஷாம் நாஷே தேஷாம் அப்படின்னா வாசனாத்ரயம் நாஷே எந்த வாசனாத்திரயத்தை பற்றி பேசினோமோ அதை க்ஷயம் பண்ணினதுனால தான் முக்தின்னு சொன்னமோ அதனால தான் ஞான பலன்னு சொன்னோமோ அந்த வாசனாத்திரயம் எப்படி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் வாசனாத்ரயம் நாஷே அப்படி மீண்டும் மீண்டும் கொண்டு வரதுனால என்ன ஆயிடுறது அந்த வாசனாவானது என்ன மேக்சிமம் அதாவது அது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிற அளவுக்கு டோட்டலாக அதை வந்து க்ஷீணம் பண்ணிடுறோம் வீக்கெண்ட் பண்ணிடுறோம் என்ன அதுக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் லீக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு அப்படியே பர்ஃபெக்ட் பண்ணுற ட்ரை பண்ணிடுவோம் திரும்பியும் பர்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் புரியுறது இல்லையா இங்கே வந்து ஃபுல்லாக எடுத்துடலாமா எடுத்துட முடியாது அதுதான் அங்கே கீதையிலையும் சொல்றது எப்படியா அது வந்து அப்டிராக்ட் பண்ணாத அளவுக்கு அது தடையாக இல்லாத அளவுக்கு டோட்டலாக நீக்கிவிட்டோமே ஆனால் ஆத்ம வாசனையாக ஸ்வயம் புடம்பவதி அப்போ நான் யாரு நான்கிறது வந்து எந்த அறிவு ஏற்பட்டதோ அந்த வாசனா அகம் ஸ்வரூப வாசனா நேச்சுரலாக அதுவாகவே உனக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த ஆத்ம வாசனா அகம் பிரம்ம அந்த பிரத்யம் அந்த எண்ணமானது தொடர்ந்து நேச்சுரலாக நமக்கு இருக்கும் அப்போது இதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்போது இந்த விஷயத்தில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா என்ன அழகாக வந்து இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னது அப்படின்னா எஃப்ஐஆர்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆர் என்ன ஏன்னா இதெல்லாம் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு நமக்கு ஒரு அடையாளம் ஒரு அளவுகோல் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னா ஒரு ஒரு இண்டிகேட்டிவாக சொல்லியிருக்கு இதுதான் சொல்லப்படலை அது என்னது இதோடைய ஃபர்தர் விஷயம் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா शांति 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 हरि ओम श्री नमः हरि ओम